பொருட்களுடன் Let the celebrations begin. அண்மை செய்தி, சாம்சங் தொழிற்சாலை விவகாரத்தில் முடிவு எட்டப்படவில்லை என தகவல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாம்சங் நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் TRB ராஜா, CV கணேசன், அன்பரசன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் முடிவு எட்டப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாம்சங் தொழிற்சாலையின் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாம்சங் நிர்வாகிகளுடன் அமைச்சர் TRB ராஜா, CV கணேசன், தாமு அன்பரசன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்படவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எடுக்கப்படவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. இது தொடர்பாக CITU சங்கத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்தித்தார். அதை பார்க்கலாம். சாம்சங் தொழிலாளர் வேலை நிறுத்த பிரச்சனையில் முதல்வர் அவர்கள் 3 அமைச்சர்களுடைய ஒரு குழுவை அமைத்து இருதரப்பிடமும் பேசி சுமூக முடிவை எட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தொழில் அமைச்சர், தொழிலாளர் துறை அமைச்சர், சிறு குறு தொழில் அமைச்சர் ஆகிய 3 அமைச்சர்களும் தொழிலாளர் துறை செயலாளரும் தொழில்துறை செயலாளரும் தொழிலாளர் ஆணையரும் எல்லோரும் இருந்து இன்றைக்கு எங்களோடு பேசினார்கள். பேசுகிறபோது எங்களுடைய கருத்துக்களை கேட்டார்கள். முழுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் என்ன நடந்தது, 16 ஆண்டுகளாக சங்கம் வைக்காத நாங்கள் ஏன் சங்கம் வைத்தோம், எப்படி சங்கம் வைக்க கட்டாயப்படுத்தப்பட்டோம் என்று அவர்கள் அவர்களுடைய குறைகளை முழுமையாக சொன்னார்கள். அமைச்சர்கள் நிதானமாக பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டார்கள். இந்த பிரச்சனையை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும், விரைவில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டார்கள். நிச்சயமாக கொண்டு வரலாம், எங்களுக்கும் அதுதான் விருப்பம். ஆனால் சட்டப்படி சங்கம் என்ற பிரச்சினை, அதே மாதிரி சட்டத்தில் இருக்கிறதுக்கு மேல் எதையும் நாங்கள் கேட்கவில்லை. அது குறித்து நீங்கள் நிர்வாகத்தோடு பேசி உங்கள் பதிலை சொல்லுங்கள், அதற்கு பிறகு என்னவென்று பார்க்கலாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிர்வாகத்தோடு பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள். நிர்வாகத்தோடு பேசிய பிறகு அவர்கள் கருத்தையும் கேட்டு பிறகு எங்களிடம் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லுவார்கள். அதற்கு பிறகு என்னவென்று பார்க்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நடந்தது. இல்ல இல்ல, முடிவு ஒன்றும் எட்டப்படல. எங்களுடைய கருத்தை முழுவதையும் கேட்டிருக்கிறார்கள். 3 அமைச்சர்களும் இருந்து கேட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் 3 பேரும் இருந்தே பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிர்வாகத்தோடு. சாம்சங் தொழிற்சாலை விவகாரத்தில் முடிவு எட்டப்படவில்லை என CITU வைச் சேர்ந்த சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த CITU தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் இந்த விவகாரத்தில் முடிவு எட்டப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். என்னும் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு.